லாஸ்ட் வீடியோ நம்ம சிகே பாலம் ட்ராவல் பண்ணோம் மதுரையிலேருந்து தேனி வரைக்கும். ஐ ஹோப் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரீன் கலர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஹில்ஸுக்கு எப்போ போனாலும் நமக்கு கிடைக்கிறது இந்த கிரீன் கலர் பஸ் தான். ஸோ இந்த பஸ் திருநெல்வேலியிலேருந்து மூணார் போகுது, வயா போடிமெட்டு பூபாரா. ஸோ இந்த ரோட் வழியாக போகிறோம். தேனியில் இப்போ ஒரு பயங்கரமான வெயிலாக இருக்குது. ஸோ ஐ பிலீவ் தட் மூணார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமேட் நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ போனால் தான் தெரியும் நமக்கு. ஸோ இந்த பஸ்ஸு 11:40 எடுக்கிறாங்க தேனியிலேருந்து. இதுக்கு அப்புறம் ஒரு பஸ் இருக்குது, அது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தான் அந்த வெயில். ஸோ அந்த பஸ்ஸு வந்து ஒரு ஆஃப் அவர் கழிச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ டைம் ஆச்சு. ஸோ வாங்க நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah.
அரிசி போட்டுருக்காங்க, இல்லைன்னா பழம் இருக்கும், இல்லைன்னா பழம் இருக்கும், அந்த பழத்தை கூட அனுப்பிச்சு ஒரு ஆச்சுப்பா. காய் தொடக்கா கோவில்லவா என்ன
போடி மெட்டு என்ற இடத்துக்கு ரீச் ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour 35 minutes ஆயிருக்கேன் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் நிற்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா நான் கேரளா போய் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும் பாருங்கள், வெல்கம் டு கேரளான்ருக்கேன். ஸோ நான் கேரளா பாடுறதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ லன்ச் பிரேக்கை பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ 10 to 15 minutes வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம வெயில் இருந்துச்சு, ஹீட்டு ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, கூலிங் காற்று தான் வீசுது. எக்ஸலன்ட் கிளைமேட். ஸோ இந்த பில்லர் தான், இதான் வந்து உங்கள் சிம்பிள். இதை தாண்டி உள்ளே வந்துட்டோம்னா கேரளா. வெல்கம் டு கேரளா, இடுக்கி டிஸ்ட்ரிக் போலீஸ். வெல்கம் சியூ டு கேரளா, சந்தானபுரா போலீஸ் ஸ்டேஷன்.
உப்பாரா. Thank you.
கைஸ் மூணாரம் ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஜேர்னி தேனியிலிருந்து மூணார். அதில் 2 hours வந்து ஹில்ஸ்லாம் ரைட் பண்ண ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ அந்த 2 hours பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே க்ரீனரி, எஸ்பெஷலி டீ எஸ்டேட்டு, ஏலக்காய் எஸ்டேட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கண்டினியூவாக போடி மட்டும் தாண்ட பிறகு கண்டினியூவாக எஸ்டேட்டை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி கிளைமேட்டு வேறு லெவலுங்க, மிஸ்ட்டு செம்ம கூலிங்காக இருந்துச்சு. நம்ம ஹீட்டை தேனியில் வந்து வெயிலில் ஏறினோம், இங்கே வந்து சூப்பராக வந்து குளிச்சு இறங்கிட்டோம். ரோடும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. போடி மட்டு வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு, பட் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டபுள் ரோடு. ஸோ ஈஸியாக ஆப்போசிட் வர பஸ்லாம் போயிடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரூட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த ரூட் ட்ராவல் பண்ணணும், ஏன்னா இது அருமையான ஜேர்னியாக இருக்கும். எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் இயற்கையை பிடிக்குமோ, ஸோ அவங்களாம் நிச்சயமாக இங்கே ட்ராவல் பண்ணணும், ஒன் டைமாக வரணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வருது உங்களுக்காண்டி. ஸோ ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ கைஸ்.